நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கோம். என்னென்னா, தானம் அப்படிங்கிறது மிக உயர்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே தானம் செய்வோம். ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களை தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படி ஏன் சொல்லியிருக்காங்க? அதில் எந்தெந்த பொருட்களை நீங்கள் தானம் செஞ்சால் நம்மளுக்கு பிரச்சனைகள் உண்டாயிடும் அப்படின்ட்டு பெரியவர்களால் குறிப்பிடப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்குறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளி பொருட்கள் ரொம்பவே முக்கியமான விஷயங்க. நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக நினச்சிருக்க கூடாது. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கிராம் வெள்ளி சேருது அப்படின்னா அது அவ்வளோ சாதாரணமாக வந்துட்டு சேர்ந்துராது. அதே போல் வைரமும் வந்துட்டு ரொம்பவே லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தவர்கள் கிட்ட தான் அது வந்துட்டு சேரும் அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்மீகத்து வழியாக சொல்லப்படுறது வெள்ளி சேர்ற இடத்துல தான் வந்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு குடியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வெள்ளிக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ஜீவிதத்தில், அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை வாழும்போது நம்ம நிறைய வெள்ளி பொருட்கள் வாங்குவாங்க. பெண்கள் வந்துட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொலுசு, அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் நிறைய சேர்த்துறதுல ஆசைப்படுவாங்க. பூஜை பொருட்கள் ஆகட்டும், வீட்டில் இருக்க பொருட்கள் ஆகட்டும், எல்லாம் வெளியிலே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்க வாங்குறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆயுள் முடிகிற வரலும் அவங்க பயன்படுத்தினதை வேற யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்படுது. அது பெத்த மகளாக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அது இவர்களின் லக்ஷ்மி கடாட்சத்திற்காக கிடைத்த வரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்துட்டு நம்ம தாரை வார்த்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ பொண்ணுக்கு கூட கொடுக்கக்கூடாதா? நீங்கள் கொடுக்கறதுனா கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் சொல்லப்படுறது வந்துட்டு கொடுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக நீங்கள் புதுசாக வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்படி வெள்ளையும் அந்த வைரத்திற்கும் வந்துட்டு அப்படி ஒரு தன்மை உண்டு, அதை தானம் செய்யக்கூடாது, ஓசில் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு பூஜை செய்கிறோம் இல்லைங்களா, பூஜைக்கு வந்துட்டு நீங்கள் விக்கிரகம் வாங்கியிருக்கலாம், இல்லை படம் வாங்கியிருக்கலாம், அது அந்த கேலண்டர் சைஸில் இருக்கக்கூடிய படமாக இருந்தாலும் சரிதான். பூஜை செய்ததன் பின்னர் அந்த பொருட்களை, எந்த பொருட்களை நீங்கள் விக்கிரக வழிபாடு பண்ணியிருக்கீங்க அல்லது நீங்கள் வந்துட்டு ஒரு சாமி படத்தை வச்சுட்டு வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா, அது உங்கள் சந்ததியர்களுக்கு தொடரலாம். உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி வர்றவங்க வந்துட்டு அதை தொடர்ந்து செய்யலாம். ஆனால் நீங்கள் இருக்கும் போதே அதை இன்னொருவருக்கு நீங்கள் தானமாக எடுத்து கொடுக்க கூடாது. அப்போ என்னன்னா, இது நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிறத தாண்டி இதுக்குள்ள ஒரு நுணுக்கம் இருக்கு. என்னன்னா, நம்ம உயிரே நம்மளை விட்டு பிரிஞ்ச மாதிரி இருக்கும். இது சில பேர்லாம் அனுபவிச்சிருப்பாங்கங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது சொல்லும் போதே புரிஞ்சுப்பாங்க. சில பேர் வீட்டில் சங்கு பூஜை பண்ணியிருப்பாங்க, சில பேர் விளக்கு வச்சிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும். ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ரொம்ப அழகா இருக்கே அப்படின்ட்டு, இல்லை பொண்ணோ இல்லை மருமகளோ கேட்குறான்ட்டு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மனசு அந்த இடத்துல ஒன்றியே போகாது. இது வந்துட்டு நம்ம உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அது நம்மை பாதிக்கும் அப்படிங்கிறனால தான் சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள், அதாவது நீங்க பயன்படுத்திய பூஜை பொருட்களை யாருக்கும் எக்காரணம் கொண்டும் தானம் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. வேணுமா நீங்க புதுசா வாங்கி கொடுங்க, தவறு கிடையாது. ஆனா நீங்க பயன்படுத்தியதை உங்களுக்கு பின்னர் வரக்கூடியவர்கள் உங்கள் காலத்திற்கு அப்புறமா பயன்படுத்திக்கிட்டோம், தப்பு கிடையாது, அதுக்கு சக்தி அதிகமாகும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் உங்கள் காலத்திலேயே வந்துட்டு நீங்கள் கைமாற்றி விடுறது வந்துட்டு உங்களுக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்கிறோம் அப்படின்னு தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு கூர்மையான பொருட்கள் இருக்கின்றதல்லவா, அந்த கூர்மையான பொருட்கள் இப்போ நீங்கள் கத்தி வாங்குறீங்க அல்லது கத்திரிக்கோள் வாங்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதை தயவு செஞ்சு யாருக்கும் தானமாக கொடுத்துடாதீங்க. அது நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனையை கொண்டாந்து விட்டுரும். கணவன் மனைவிக்குள்ள இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டையை உருவாக்கி விட்டுரும் அப்படிங்கிறாங்க. இது என்ன மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், தாராளமாக தெரிஞ்சுப்பீங்க. அதே போல் வீட்டில் இருக்க துடைப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் துடைப்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் ரொம்ப வாசனையான புற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது தர்பை, இதில் தான் வந்துட்டு அந்த துடைப்பதையே செஞ்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு அந்த நேர்மின்னோட்டம் எதிர்மின்னோட்டம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தர்பைக்கு வந்துட்டு அந்த மாதிரி சக்தி உண்டு. தரையெல்லாம் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தவே புனிதமாக்கிடும் அப்படிம்பாங்க. அப்படி நம்ம விழுத்த புனிதமாக்குது அப்படிங்கும்போது அது லக்ஷ்மி கடாட்சமாக இருந்ததே, அதை தூக்கி மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க, லக்ஷ்மி கடாட்சத்தை அப்படியே கொடுக்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இதுலேயும் வந்துட்டு நம்ம ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும் நண்பர்களே. துடைப்பத்தையும் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கவே. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய தர்ம பிரபுக்கள் இருப்பாங்க. என்னன்னா, நம்ம விளையாட்டுக்கு சொல்லுங்க, நிறைய நிஜமாவே தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே நம்ம தானம் பண்ணணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பாங்க இல்லைங்களா. அவங்க கிட்ட எல்லாம் எப்பவுமே வந்து இறைவனோட அருள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி தன்னிடம் உள்ள நைந்து போன, கிழிந்து போன அல்லது கந்தலாய் போன ஆடைகளை தானம் செய்து விட்டால் அதை விட வேறு பாவம் வேறு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. மறந்துடாதீங்க,
நம்ம பயன்படுத்த முடியாமல் இருக்கு, நல்ல கண்டிஷனில் இருக்குன்னா அதை கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கிழிஞ்சு போச்சு, சரி இதனா உனக்கு தெரியவா போகுது, சுத்தமாக கிழிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு கொஞ்சமாக கிழிசல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அப்பயே நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த லக்ஷ்மி கடாட்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த தவறை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதுக்கு பழைய பாத்திரக்காரங்களுக்கோ துணிக்காரங்களுக்கோ போட்டுருங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், பழைய சாப்பாட்டை நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது. சாப்பாட்டை கொடுங்க, நீங்கள் அதுக்காக வந்துட்டு தானம் வந்துட்டு சுடு சாப்பாடு தான் கொடுக்குறதா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்களா. நம்ம அப்படியெல்லாம் சொல்லலை சாமி. நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, பயன்படுத்த முடியாமல், அதாவது நீங்கள் உண்ணக்கூடிய நிலையில் இல்லாத ஒரு பொருளை, அதுக்கு தகுதியே இல்லாத ஒரு பொருளை போய் நீங்கள் தானம் செய்கிறோம் அப்படின்னு செஞ்சோன்னா அது யாருங்க செய்வாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தயவு செஞ்சு சுற்றி பாருங்கள், நிறைய அப்படி இருப்பாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கான பிரதிபலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது கர்மா அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாக சொல்லிக்க முடியும். ரொம்ப முக்கியம், தானம் செய்கிறது ரொம்பவே சிறந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தானத்தை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்படி செய்யும் போதே எக்காரணத்தை கொண்டும் முடிஞ்ச அளவுக்கு வலது கையில் வந்துட்டு தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. இடது கையில் கொடுக்க வேண்டாம். அதே போல் நம்ம அணிந்திருக்கக்கூடிய நகைகள் எப்படி, வெள்ளி நகை, வைர நகை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ஜீவித காலத்தில் நம்ம மட்டும்தான் பயன்படுத்தணும். விற்கிறதுங்கிறது வேற, தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது வேற. அப்படி தானமாக கொடுத்தா நம்ம வீட்டில் வந்துட்டு சில நேரங்களில் செல்வத்தட்டுப்பாடு உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது நண்பர்களே. இதெல்லாம் பொய் இல்லை. அப்படி நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணி பாருங்கள். அதோட விளைவுகள் அது எப்படி அப்படிங்கிறது கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த தானங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. எப்படி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி நிலையில் தானங்களை தவிர்த்து கொள்தல் நலம். அது போக நிறைய நல்ல தானங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்கள். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு படிப்புக்கு நீங்கள் தானம் பண்ணலாம், ஒருத்தங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் சாப்பாடு இல்லாமல் வறுமையில் கஷ்டப்படுறாங்களா, உடனே நல்ல சுட சுட சாப்பாடாக்கி போடுங்க, இப்போ என்ன நம்மளுக்கு குறைஞ்சிட போகுது. அதே போல் நல்ல ஒரு 100 பேத்துக்கு வந்துட்டு நம்ம துணி வேட்டி இதெல்லாம் எடுத்து தரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. யாராச்சும் ரோட்டில் ஒருத்தர் பாவம் முடியாமல் இருக்கார் அப்படின்னா ஒரு 100 ரூபா 110 ரூபாய்க்கு ஒரு வேட்டி எடுத்து கொடுங்க. இல்லையா, வீட்டில் நான் பயன்படுத்தலை ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு இல்லாமல், இங்கே என்ன அப்படின்னா எனக்கு பத்தலை அப்படிங்கிறது நல்ல கண்டிஷனில் இருக்கா, துவைச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்தியதை தருவதும் வந்துட்டு தவிர்த்து கொள்ளுதல் தான் நலம் அப்படின்ட்டு சில பேரால் குறிப்பிடப்படுகிற நண்பர்களே. அதனால் நீங்கள் பண்ணுகின்ற தானத்தை தெரிந்து எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் செய்து விடுவது மிகவும் உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.